அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் இன்றைய தினம் நாம் ஒரு முக்கியமான தலைப்பின் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு இருக்கிறோம். முன்னுரையில் ஷேக் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல சமூக வலைதள பயன்பாடும் சன்மார்க்க நெறிமுறைகளும் என்கிற தலைப்பில் இன்றைய உரை இன்ஷா அல்லாஹ் நிகழ்த்தப்படவிருக்கிறது. ஆனால் சமூக வலைதள பயன்பாட்டை பார்ப்பதற்கு முன்னால் இந்த சமூக வலைதள பயன்பாடுகளுக்கெல்லாம் மூல அம்சமாக இருக்கக்கூடிய முதன்மை கருவியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கையிலும் இருக்கக்கூடிய இந்த மொபைல் போன்கள் பற்றிய ஒரு அதப்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதிலிருந்து தான் பரிணாம வளர்ச்சி இன்றைக்கு வந்திருக்கிறது. ஒரு காலத்தில் மொபைல் ஃபோன் ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தியவர்களுக்கெல்லாம் தெரியும், இன்கமிங்கு கூட நம்மிடத்திலே வந்து பைசா வசூலிப்பார்கள். சமூகத்திலே செல்வந்தர்கள் என்று அறியப்பட்டவர்கள், பெரும் பெரும் அதாவது வியாபார சக்கரவர்த்திகள் என்று அறியப்பட்டவர்களிடத்தில் மட்டும்தான் கைபேசிகள் இருக்கும். சரிதானா? அதுக்கு முன்னாடி பெரும்பான்மையாக எல்லா நடுத்தர வர்க்கத்து குடும்பத்தவர்களிடத்திலே கூட லேண்ட் ஃபோன் என்று என்ன செஞ்சிருப்போம், நம்ம எல்லாரும் அவரவர்கள் இல்லங்களிலே ஃபோன்கள் இருந்திருக்கும். ஸோ முதல்ல இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த ஃபோன்களுடைய பயன்பாட்டினுடைய ஒழுக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இன்ஷால்லாஹ் அதுக்கப்புறம் சமூக வலைத்தள பயன்பாட்டினுடைய ஒழுக்கங்களுக்கு போகிறது சிறப்பாக இருக்கும். அதிலும் இன்றைய தினம் நான் பார்க்க போகிற இந்த தலைப்பிற்கு மரியாதைக்குரிய மார்க் அறிஞர் பக்கர் இப்னு ஸைத், மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய பேரறிஞர் என்பது நமக்கு தெரியும், பக்கர் இப்னு அப்துல்லா அபு ஸைத் என்று அறியப்படக்கூடியவர்கள், இந்த ஷேக் ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறார்கள், ஆதாபுல் ஹாத்திஃப். ஆதாபுல் ஹாத்திஃப்னா என்னது? அதபுல் ஹாத்திஃப், அதாவது டெலிஃபோன் பயன்படுத்தக்கூடிய அல்லது மொபைல் ஃபோன் பயன்படுத்தக்கூடியவர்கள் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஷேக் அவர்கள் நமக்கு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தில் உண்மையிலேயே அற்புதமான நிறைய கருத்துக்களை இஸ்லாமிய ஒளியில் மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல்களுக்கு ஏற்ப நிறைய விஷயங்களை ஷேக் அவர்கள் நமக்கு வரிசைப்படுத்தியிருக்கிறார்கள். உண்மையில் அதை படித்து பார்க்கிற போது நமக்கு ஆச்சரியமாகவே இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் இப்படிப்பட்ட சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களுக்கு கூட வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறதா என்று நாம் யோசிக்கக்கூடிய அளவிற்கு அதில் அற்புதமான நிறைய ஆதாரங்களை கையாண்டு அந்த ஆதாரங்களுக்கு அற்புதமான விளக்கங்களை கொடுத்து அதற்கு மிக மிக பொருத்தமான தலைப்புகள் இட்டு நல்ல பல அரிய பல கருத்துக்களையும் உபதேசங்களையும் அறிவுரைகளையும் ஷேக் அவர்கள் நமக்கு வழங்குகிறார்கள். ஏன்னா நமக்கு நன்றாக தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் யூதர்கள் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய சஹாபாக்களிடத்தில் குதர்க்கமான பல கேள்விகளை கேட்பார்கள். அவர்களை வம்பிழுக்கக்கூடிய விதத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை கொச்சைப்படுத்த வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு, இஸ்லாமியர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு பல்வேறு விதமான விஷயங்களை செய்வார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு வரைக்கும் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நமது இந்தியாவில் இடித்தவனுக்கே இடம் சொந்தம் என்கிற ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பு வழங்கிய ஒரு பெருமைக்கு நம்முடைய தேசம் இன்றைக்கு சொந்தம் கொண்டாடப்பட்டு அழிவுக்கள் நட்டு விழா இன்றைக்கு வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது. பலரும் அதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். ஆனால் அல்லாஹினுடைய அந்த நாட்கள் என்பது மிக மிக கடுமையானது. அல்லாஹ் மிர்சாத், மிர்சாத் என்றால் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் யார் யாருக்கு எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த இடத்தில் எந்தெந்த வழியில் எந்தெந்த வகையில் என்னென்ன மாதிரியான முறையில் அவரவர்களுக்கு தண்டனைகளை அல்லாஹ் வகுத்து வைத்திருக்கிறானோ நிச்சயம் அல்லாஹ்வுடைய தண்டனைகளிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இப்படிதான் ஒரு வரலாற்று பாரம்பரியம் மிக்க முகலாய பேரரசின் ஒரு பெரும் அடையாளமாக இந்தியாவினுடைய கட்டிடக்கலைக்கும் இன்னவிற வரலாற்று அடையாளங்களுக்கும் ஒரு மிக அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கிய ஒரு பள்ளிவாசல், அது இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு அந்த இடத்திலேயே மீண்டும் முஸ்லீம்களுக்கு பள்ளிவாசல் கட்டித்தரப்படும் என்ற அன்றைக்கு ஆளும் அரசாங்கத்தினால் வாக்குறுதிகள் தரப்பட்டு பல்வேறு விதமான வழக்குகள் வாதங்கள் பிரதிவாதங்கள் என்று இழு இழு என்று இழுத்து கட்ட பஞ்சாயத்து செய்வதைப் போல கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் ஆதாரங்கள் எதுவுமே இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு பெரும்பான்மை சமூகம் இப்படி நம்புகிறது என்கிற ஒரு பட்டவர்த்தனமான அநியாயமான ஒரு தீர்ப்பை சொல்லி அதற்குண்டான ஆரவாரங்களை இன்றைக்கு ஆரம்பித்து விட்டார்கள்.
பொதுவாகவே மார்க்கத்திற்கு எதிராக உள்ளவர்கள் மார்க்கத்திலே உள்ளவர்களை இஸ்லாமியர்களை வம்பிழுக்கிறோம் அல்லது இஸ்லாத்தை அழித்து விடலாம் என்கிற நினைப்பில் அவர்களுடைய சொல்லும் செயலும் காலம் காலமாக அமைந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் பெரியவன் எதை வைத்தெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய எழுச்சியை முடக்கி விடலாம் என்று எதிரிகள் நினைப்பார்களோ அதே வழியில் அதே வடிவில் அந்த மார்க்கம் எழுச்சி பெறுவதையும் நாம் வரலாற்றிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு யாரெல்லாம் இந்த அழிவுக்கள் நட்டு விழாவிலே போய் கலந்து கொண்டார்களோ இவர்களெல்லாம் சிங்கிடிகள், பின்னால் வந்தவர்கள். ஆனால் யாரெல்லாம் அந்த பாபர் மசூதி இடிப்பினுடைய அந்த விஷயத்திலே முன்னின்று நடந்தார்களோ, முன்னின்று அந்த காரியங்களை செய்தார்களோ, அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் அடங்கிவிட்டார்கள், ஒடுங்கிவிட்டார்கள், முடங்கிவிட்டார்கள். அதிலே குறிப்பாக நாம் பதிவு செய்ய வேண்டிய ஒரு கருத்து, பல்பீர் சிங் என்கிற பேரிலே அந்த முகடு மேல் ஏறி நின்று கடப்பாறையை வைத்து ஒரே அடி, அதாவது ஓங்கி அடித்து உடைத்ததை பெருமையாக அன்றைக்கு பதிவு செய்யப்பட்டதே பல்பீர் சிங். பின்னால் இஸ்லாத்தை ஏற்று நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்கள் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால எந்த ஒரு வழியில் நமக்கு அழிவுகளையும் இழிவுகளையும் ஏற்படுத்தி வளராம் என்று இந்த கழிவுகள் நினைக்கிறதோ அதே வழியில் என்ன செஞ்சிருவான்ல நமக்கு எழுச்சிகளை தருவோம். சரி, நம்ம தலைப்புக்குள்ள வருவோம். அந்த மாதிரி இந்த யூதர்கள் என்ன செய்யறாங்க, சல்மான் அல் ஃபார்சி ரதியல்லாஹு அவர்களை கிண்டல் செய்வதை போல ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாங்க. லக்கது அல்லமக்கும் நபியுக்கும் குள்ளஷை, உங்க நபி உங்களுக்கு என்ன எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கிறாரா? அப்படி கேள்வி. இப்படிதானா இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் உலகத்திலேயே எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் இது நபி வழி, இது எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த வழி அப்படின்னு என்ன செய்யணுமா, ஒரு மரபு வழியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ என்ன அந்த முஸ்லீம்கள் நீங்க எதுக்கெடுத்தாலும் நபி வழி நபி வழிங்கிறீங்க, உங்க நபி என்ன உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கிறாரா? ஹத்தல் ஹிரா அப்படின்னு கேட்கிறான். ஹிரானா என்னது, மலஜலம் கழிப்பதை கூட உங்கள் நபி தான் உங்களுக்கு சொல்லி தருவாரா அப்படின்னு. இது கிண்டல் செய்கிற விதத்தில் தான் கேள்வி. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த வளர்ந்த விதமே என்ன தெரியுமா, எந்த வழியில் நம்ம எதிரி அடிக்க வருகிறானோ அதே வழியில் எதிர்த்து நின்று அதை சமாளிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆற்றலும் ஒரு தெம்பும் ஒரு யோகியதையும் இருக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். உலகத்திலேயே எங்கள் மதத்தை அல்லது நாங்கள் பின்பற்றக்கூடிய வழியை விமர்சன கண் கொண்டாவது படியுங்கள், படித்துவிட்டு எந்த கேள்வி வேண்டுமானாலும் கேளுங்கள், அதற்கு நாங்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று பொது மேடைகள் போட்டு துணிச்சலாக சொல்லக்கூடிய ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் யாருக்கு மட்டும்தான் இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன், நம்ம மார்க்கத்தில் தான் சமத்துவம் இருக்கிறது, சகோதரத்துவம் இருக்கிறது, சமதர்மம் இருக்கிறது, பட்டால் பாவம் தொட்டால் தீட்டு என்று தீண்டாமை இல்லை, எவனை வேணெல்லாம் செங்கலை அனுப்பினானோ செருப்பை அனுப்பினானோ அனுப்பிய எல்லா பேரும் வெளியே தான் நிற்க வேண்டும். இன்றைக்கு இந்த அழிவுக்கள் விழாவிலே போய் அவனால் கலந்து கொள்ள முடியுமா? அர்ஜுன் சம்பத்துகளாக இருந்தாலும் இன்ன பிற சூத்திரர்களாக இருந்தாலும் போய் வாசல் வழி வாசல் வரைக்குமாவது போய் நிற்க முடியுமா? தேசத்தினுடைய ஜனாதிபதியாகவே இருந்தாலும் நடக்கக்கூடிய அழிவுக்கள் விழாவுக்கு வாழ்த்துத்தான் சொல்ல முடியுமே தவிர என்ன செய்ய முடியாது, சூத்திரவாலே சமுகாய நமக என்று சொல்லப்படக்கூடிய யாரும் அங்கே போய் உட்கார முடியாது. இப்போ நம்ம இஸ்லாத்தில் அப்படி இல்லை, கருப்பன் வெள்ளையன் என்கிற பாகுபாடு இல்லை, உயர்ந்தோன் தாழ்ந்தோன் என்கிற வேறுபாடு இல்லை. இஸ்லாத்தில் எல்லோரும் சமம், படைத்தவன் முன்னிலையில் அனைவரும் சமம், ஆட்சி செய்யக்கூடியவனாக இருந்தாலும் அடிமையாகவே இருந்தாலும் இறைவனை வணங்குவதற்காக அல்லாஹுவின் ஆலயத்திற்குள் நுழைந்து விட்டால் அனைவரும் சமம், ஒரே வரியில் ஒரே சஃபில் நிற்கிறோம், ஓர் இறை ஓர் முறை என்று உரத்த குரலிலே சொல்லுகிறோம். அப்ப இப்படியெல்லாம் இஸ்லாத்தில் வந்து மாஷா அல்லாஹ் எல்லாம் சரியாக இருப்பதனால் பொது மேடை போட்டு நம்மால் மட்டும்தான் சொல்ல முடியும், எங்க இஸ்லாம் பத்தி எது வேணாலும் கேளுங்க நாங்கள் சொல்றதுக்கு தயாரா இருக்கோம். இந்த மாதிரி வேற யாரும் சொல்ல முடியாது, எந்த அரசியல் கட்சியும் சொல்ல முடியாது. எப்படி மதத்தின் பெயரால் அடையாளப்படுத்தப்படுகிற, மதத்தின் பெயரால் அறிமுகப்படுத்தப்படுபவர்களாக இருந்தாலும், இசங்களின் பெயரால் அறியப்படுபவர்களாக இருந்தாலும், கொள்கையின் பெயரால் அறியப்படுபவர்களாக இருந்தாலும், அல்லது சிந்தனை சித்தாந்தம் என்கிற பெயரிலே அறியப்படுபவர்களாக இருந்தாலும், அல்லது கட்சி நடத்துபவர்களாக இருந்தாலும், அரசியல்வாதிகளாக இருந்தாலும், ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும், அறிவுஜீவிகளாக இருந்தாலும், அறிவியல் விஞ்ஞானிகளாகவே இருந்தாலும், ஒரு பெரு பொதுமேட போட்டு என் ஆய்வுல தவறு இருந்தா கண்டுபிடி, என்கிட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் கேளு என்று சொல்லக்கூடிய ஒரு துணிவு ஒரு தைரியம் இந்த மார்க்கத்தில் மட்டும்தான் இருக்கு. ஏன் இப்படி நம்மளால சொல்ல முடியுதுன்னா, இந்த மார்க்கம் இறைவன் கொடுத்தது, குறையற்ற இறைவன் கொடுத்தது, அதனால இந்த மார்க்கம் முறையாகத்தான் இருக்கும், அதுல குறையே இருக்காதுன்னு சொல்ல முடியும். அதனால பாருங்க மஷா அல்லாஹ், நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் எந்த தலைப்பை குறித்தும் நம்மால் பேச முடியுங்க. பேசுறதுனா எப்படி, சும்மா கதா காலட்சேபம் போல வெறுமனே எதுகை மோனையோடு ஏற்ற இறக்கத்தோடு கவிதைகள் படிப்பதல்ல இது, கதைகள் சொல்வதல்ல இது, உள்ளபடியே மனிதருக்கு என்ன தேவை, இன்னைக்கு அவனுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு,
அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த மார்க்கம் உள்ளே சென்று ஊடுருவி அவனுக்கு ஆதாரங்களை எடுத்து கொடுக்கும். அப்ப அந்த யூதன் அப்படி கேட்கிறான், என்னப்பா உங்க நபி உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறாரு, என்ன பாத்ரூம் போறதை கூட சொல்லி கொடுப்பாரா, மழை ஜலம் கழிப்பதை கூட சொல்லி கொடுப்பாரா? அவங்க அசரவே இல்லை, ஆமாம் அப்படிங்கிறார். ஒரே பத்து ஷாக் ஆகிடுவாங்க எல்லாரும். எப்படி லக்கத அல்லமக்கும் நபியுக்கும் குல்லஷை ஹத்தல் ஹிராஆ, மழை ஜலம் செல்வதை கூட உங்கள் நபிதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரான்னு கேட்ட உடனே ஃபகால் அஜல், ஆம் எங்கள் நபி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறாரு. லக்கத் நஹானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸ்தக்பில் அல்கிப்லத லிகாயிச்சின் அவ் பௌலின், மலம் கழிக்கும் போதோ ஜலம் கழிக்கும் போதோ சிறுநீர் கழிக்கும் போதோ மலம் கழிக்கும் போதோ கிபிலா திசையை முன்னோக்க கூடாது என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அவ் அண்டஸ்தன்ஜியபில் யமீனி, வலதுகரத்தை கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அவ் அண்டஸ்தன்ஜியபி அகல் மின் சலாசதி அஹ்ஜார், தண்ணீர் இல்லாத போது கற்களை எடுத்து சுத்தம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் வந்துவிட்டால் குறைந்தபட்சம் மூன்று கற்களையாவது பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவ் அண்டஸ்தன்ஜியபி ரஜீஇன் அவ் பியாதமின், அல்லது காய்ந்த எதையேனும் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் என்கிற வழிகாட்டுதல்களை எங்களுக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு என்ன செய்யறாங்க அவங்க, பாத்ரூம் போற விஷயத்துக்கு மட்டும், பாத்ரூம் போயிட்டு சுத்தம் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு மட்டும் நாலு பாயிண்ட் எடுத்து கொடுக்கறாங்க அதே நேரத்தில். அப்ப மழை ஜலம் கழிப்பதற்கே இவ்வளவு அதுபுகளை சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய மார்க்கம், அது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ தான் போகும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஆனா இந்த போன் நம்மோடு எத்தனை முறை சம்பந்தப்படுகிறது, எண்ணிலடங்கா முடியாத அளவிற்கு. காலையில் விழித்ததிலிருந்து இரவு உறங்கும் முறை, இன்னும் பல பேருக்கு இரவு உறக்கத்திலிருந்து திடீரென்று விழிப்பு வந்தாலும் அவன் கரத்தை கொண்டு துளாவி தேடக்கூடிய ஒரு கருவியாக இது இருக்கும் போது, இதை எப்படி பயன்படுத்தணும், இதை எப்படி பாவிக்கணும், இதுல பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்னங்கிறத மார்க்கம் சொல்லித்தராமல் விட்டிருக்குமா? அதனால் இந்த தலைப்பு மிக மிக முக்கியமான தலைப்பு, அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பாக இருப்பதனால் முதல்ல நம்ம என்ன செய்வோம், இந்த தலைப்புக்குள்ள போயிடுவோம். ஷேக் அவர்கள் முதல் விஷயமாக நமக்கு சொல்லுவது சிஹத்து ரக்கம் அவ்வலன் அப்படிங்கிறாங்க. எந்த எண்ணுக்கு நீங்கள் தொலைபேசி செய்ய போகிறீர்களோ அந்த எண்ணை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்ங்கிறாங்க. அல்லாஹு அக்பர், ராங் நம்பர்னால எத்தனையோ பேருக்கு ராங் நண்பர்கள் வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கு. ஒரு நம்பர் தான் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம், அதில் நம்ம வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய எத்தனையோ விஷயங்களை மிஸ் பண்ணியிருப்போம். ஒரு நம்பர் தான் நோட் பண்ணிருக்க மாட்டோம், முக்கியமான ஒரு நம்பர் நமக்கு சொல்லுவாங்க, நாளைக்கு உனக்கு இன்டர்வியூ இருக்கு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணு ஒரு நம்பரை சொல்லியிருப்பாங்க. இவன் அவசரத்தில் கட கட கடகடன்னு எழுதுவான், பத்து நம்பர் எழுதுறதுக்கு பதிலாக ஒன்பது நம்பர் எழுதிடுவான், ஒரே ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகும். அந்த ஒரு நம்பர்னால அவனுடைய கரியரே எத்தனையோ பேருக்கு காலியாக இருக்கிறது. அதனால ஷேக் அவர்கள் நமக்கு அற்புதமான ஒரு உதாரணத்தை சொல்றாங்க, ஒரு வழிமுறையை சொல்றாங்க. என்னது, சிஹத்து ரக்கும் அவ்வலன், எந்த எண்ணை நீ தொடர்பு கொள்ள போகிறாயோ அந்த எண்ணை முதலில் என்ன செய்ய, சரி செய்து கொள், சீர் செய்து கொள் அப்படிங்கிறாங்க. அப்ப எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், அந்த ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பத்திலிருந்து மிக மிக துல்லியமாகவும் கவனமாகவும் நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்த வேண்டும். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அல்லாஹ் சொன்னதாகவே சொல்லியிருக்கிறார்கள். எப்படி ஹதீஸுல் குதுசியிலே வருகிறது, அல்லாஹ் அனைத்து விஷயத்திலும் இஹ்சானை எழுதியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து விஷயத்திலும் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன, எல்லாத்திலும் ஒரு சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் என்கிற ஒரு விதியை ஏற்படுத்தியிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிராணியை நீங்கள் அறுப்பதாக இருந்தாலும் அதிலும் நீங்கள் என்ன செய்யணும், நல்லுபகாரத்தை, ஒரு சிறந்த ஒரு நடைமுறையை நீங்கள் பேண வேண்டும். எப்படி பேணுவது, கத்தியை கூர்மையாக்கிக் கொள்ள வேண்டும், சரியாக உயிர் நரம்பில் அறுக்க வேண்டும். நீங்கள் அதை வெட்டுகிற போது, நீங்கள் அதை அறுக்குகின்ற போது அதர் ஒரு மரணத்தை தான் அது உணர வேண்டும், ஒன்றுக்கு மேற்பட்ட மரணங்களை அது உணரக்கூடாது. குட்டி பிராணியாக இருந்தால் அந்த குட்டி பிராணிக்கு முன்னால் நின்று என்ன செய்யக்கூடாது, அதை நீங்க அறுத்து பலியிடக்கூடாது. இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன, எல்லாவற்றிலும் ஒரு இஹ்சான், ஒரு சிறந்த முறையில் என்ன செய்யணும், நம்முடைய அந்த பயன்பாடு இருக்க வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் நமக்கு தொலைபேசிகளை பயன்படுத்தக்கூடியவர்கள் முதல் விஷயமாக என்ன செய்யணுமோ, எந்த நம்பரை தொடர்பு கொள்றோமோ அந்த நம்பர்ல கரெக்டா இருக்கணும். அடுத்து என்னது, இத்திசால், எந்த நேரத்தில் நீங்கள் தொடர்பு கொள்கிறீர்கள் அதுவும் ரொம்ப முக்கியம். எந்த நேரத்தில் தொடர்பு கொள்கிறீர்கள் என்பதும் ரொம்ப முக்கியம். நமக்கு சில பேருக்கு சில ரெஸ்ட் எடுக்கிற டைம் ஒரு டைமா இருக்கும், ஆனால் நம்மை போன்ற எல்லோரும் அதே நேரத்தில் ஓய்வு எடுப்பார்கள் என்று நம்ம முடிவு கூறக்கூடாது. நம்ம ஒரு சில டைம்ல ஃப்ரீயா இருப்போம், அதே நேரத்தில் தான் அவங்க எல்லாரும் ஃப்ரீயா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம், நம்ம கரெக்டாக சாப்பிட்டுட்டோம், நம்ம தூங்கி எந்திரிச்சிட்டோம், நம்ம வேலைக்கு போயிட்டு வந்துட்டோம், நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம், யாரா கிடப்பான்னு நினச்சி வேணுக்குன்னு என்ன செய்யக்கூடாதுமோ, மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதை கவனிக்க வேண்டும்ங்கிறாங்க.
நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செய்வோம், கண்டுகொள்ளாமல் கவனிக்காமல் இருக்கிறோம். எதெல்லாம் சமூக மக்களால் கவனிக்கப்படாமலும் கண்டுகொள்ளப்படாமலும் இருக்கிறதோ அப்படிப்பட்ட விஷயங்களை கண்டெடுத்து அதற்குண்டான ஒழுக்கங்களை சொல்வதுதான் உலமாக்களுடைய வேலை. அதனாலதான் ஷேக் அவர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, இந்த நூலாசிரியர் அற்புதமான அடிப்படையில் நமக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, வக்துல் இத்திசால், எந்த நேரத்தில் நீங்கள் பேச விரும்பக்கூடிய நபரை அல்லது நண்பரை தொடர்பு கொள்ள போகிறீர்களோ அந்த தொடர்பு கொள்ளக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் அவதானமாக இருங்கள். அது உணவுனுடைய நேரமாக இருக்கலாம், தூக்கத்தினுடைய நேரமாக இருக்கலாம், அல்லது மற்ற நேரங்களாக இருக்கலாம். ஒரு எமர்ஜென்சி, ஒரு ரொம்ப அவசரமான ஒரு விஷயம், அவசியமான விஷயம் என்றால் அதற்கு மட்டும் நம்ம என்ன செய்யலாம், ஏனைய நேரங்களை பயன்படுத்தலாமே தவிர, சாதாரணமான ஒரு விஷயங்களை பேசப் போகிறோம், அவசரம் இல்லாத அவசியம் இல்லாத ஒரு விஷயத்தை பேச போகிறோம் என்றால் அதில் கொஞ்சம் நேர காலத்தை நம்ம என்ன செய்யணும், கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு எல்லாவற்றுக்கும் வழிகாட்டுதல் சொல்லப்பட்டிருக்கிறது. போன் பண்றது கிட்டத்தட்ட ஒரு வீட்டு வாசல்ல உள்ள காலிங் பெல் அடிக்கிற மாதிரி தான். காலிங் பெல் அடிச்சா நமக்கு மேனுவலா அவங்க வந்து திறந்து கொடுப்பா, திறந்து நம்மளை பார்ப்பாங்க, பேசுவாங்க. போன் ரிங் அடிக்கும் போது அவங்க டெக்னிக்கலா நம்ம கிட்ட பேச போறாங்க, அவ்வளவுதான். பாக மொத்தம் ஒரு இல்லத்திற்கு சென்று நீங்கள் கதவை தட்டுவதும், ஒரு தொலைபேசியின் மூலமாக ஒரு உள்ளத்திற்குள் சென்று நீங்க வந்து தொலைபேசி ரிங்கு கொடுக்கறது ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப நம்ம என்ன செய்யணும், ரொம்ப அவதானத்தோடும் நிதானத்தோடும் சிந்தனையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். அப்ப நமக்கு நபிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நூர் என்கிற 24வது அத்தியாயத்தின் 28வது வசனத்திலே சொல்லப்படுகிற போது, வயின் கீழலக்கும் ருஜிஉ ஃபர்ஜிஉஹு வ அஸ்காலக்கும், உங்களுக்கு திரும்பி சென்று விடுங்கள் என்று சொல்லப்பட்டு விட்டால், ஒரு வீட்டிற்கு நீங்கள் செல்கிறீர்கள், ஒரு வீட்டிலே ஒருவரை சந்திக்க விரும்புவதற்காக கதவை தட்டுகிறீர்கள், அப்போது உள்ளே இருப்பவர் உங்களை சந்திக்க முடியாத ஒரு சூழலிலே இருந்தால், அல்லது உங்களை சந்திக்க விரும்பாத ஒரு சூழலிலே இருந்தால், உங்களை அவர் சந்திப்பதற்கு தயார் இல்லை எனும் போது நீங்கள் திரும்பி விடுங்கள் என்று சொல்லப்பட்டால், வம்படியாக நின்று பிடிவாதமாக நின்று சந்தித்துத்தான் தீர்வேன் என்று சண்டையை போடாதீர்கள், திரும்பி விடுங்கள். ஹூ அஸ்காலக்கும், அது உங்களுக்கு மிகவும் பரிசுத்தமானது என்கிறான் அல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம், அப்ப எந்த நேரத்தில் நாம் ஒருவரை தொடர்பு கொள்வதை அவர் விரும்ப மாட்டாரோ, எந்த நேரத்தில் ஒருவரை நாம் தொடர்பு கொள்வதை அவர் வந்து அது அவருக்கு அவ்வளவு சிறப்பானதாக இருக்காதோ, அந்த நேரத்தில் அவரை தொடர்பு கொண்டு தொல்லை கொடுக்க கூடாது. குறிப்பாக வெளிநாட்டில் இருப்பவர்கள் இதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏ, நமக்கும் நம்ம ஊருக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. 2.5 மணி நேரம் சற்றேறக்குறைய இந்திய இலங்கை மக்களுக்கும் சவுதி அரேபியாவிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நம்ம வந்து இதோ டைம் நமக்கு 9 தான் ஆகுது அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த டைம்ல உட்காந்து போன் அடிக்க கூடாது. நமக்கு தான் இங்க டைம் 9:00, 9 மணி. ஆனா ஊர்ல உள்ளவங்களுக்கு 10, 11, 11:30 மணி. அப்படிதானா பெரும்பான்மையானவர்கள் இங்க வந்து என்ன செய்யறோம், ரொம்ப லேட்டாக உறங்கி காலையில் சீக்கிரம் எழுந்து வேலைக்கு செல்லக்கூடிய பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். அப்படிதானே, அவங்க தூக்கம் எல்லாமே வெளிநாட்டிலே வாழக்கூடியவர்களுக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இப்ப நமக்கு இது வித்தியாசமாக இருக்குதுங்கிறதுனால ஊர்ல உள்ளவங்களையும் போட்டு என்ன செய்யக்கூடாது, நம்ம தொல்லை கொடுக்க கூடாது. குறிப்பாக மனைவி மக்களாகவே இருந்தாலும், உங்களுக்கு உரிமையானவர்களாகவே இருந்தாலும், அவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கிறது, அவர்களுக்கும் தேவைகள் இருக்கிறது, அவர்களுக்கும் சில சங்கடங்கள் இருக்கிறது என்பதை எல்லாம் அவதானித்து நீங்கள் தொலைபேசியை பயன்படுத்த வேண்டும் என்று ஷேக் அவர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, அற்புதமான ஒரு உதாரணத்தை அல்லது ஒரு வழிகாட்டுதலை நமக்கு தருகிறார்கள். சரிதானா, அடுத்து ரொம்ப முக்கியமானது தக்காத்துல் இத்திசால். ஒரு ஆளுக்கு நீங்க ரிங் அடிக்கிறீங்க, எத்தனை ரிங் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சில பேரை பார்க்கலாம் அல்லாஹு அக்பர் போன் அடிப்பாங்க, நமக்கு ஏதாவது நம்ம அவசரமான வேலையில இருப்போம் அல்லது அவசியமான வேலையில இருப்போம், சொல்ல முடியாது கழிவறைக்குள் கூட இருப்போம், அடிச்சுக்கிட்டே இருப்பான் திரும்ப. சரி என்னடா அது இத்தனை வாட்டி அடிக்கிறானே, திரும்ப அடிச்சுக்கிட்டு இருக்கானே, என்ன விஷயம் நம்ம அப்படி அட்டன் பண்ணி கேட்டா, இல்ல நீ எங்க இருக்கிறன்னு கேக்குறதுக்கு தான் அடிச்சாச்சு நான் அப்புறம் பேசுறேன். இப்படி உப்புச்சப்பில்லாத சில விஷயத்தை சொல்வதற்கு என்ன செய்வார்கள், ரிங் அடிக்கிறோம் என்கிற பேரிலே ரிங் மாஸ்டர் அடிப்பதை போல அடித்துக் கொண்டே இருப்பார்கள். இதுலயும் நம்ம என்ன செய்யணும், ஒரு அதவை பேண வேண்டும். சரி அப்ப எத்தனை ரிங் அடிக்கலாம், இந்த இடத்துல ஷேக் அற்புதமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. எத்தனை ரிங் அடிக்கலாங்கிற ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஷனுக்கு எடுத்துட்டதுனால 3 ரிங்க தான் அடிக்கணும்னு நீயா முடிவுக்கு வந்துடாதுங்கிறாங்க. ஏன், நமக்கு கதவு தட்டுறது எத்தனை வாட்டி கதவு தட்டலாம், 3 முறை. அப்படித்தானே, 3 முறை தான் நம்ம என்ன செய்ய முடியும், கதவை தட்டி பர்மிஷன் கேட்போம். அப்ப அதே மாதிரி நம்ம ரிங் அடிக்கும் போது அப்படி 3 வாட்டி அடிச்சா உடனே கட் பண்ணிடணும், அதுதான் அதவு அப்படின்னு நீ நினைச்சிடாத, அது வேற. எது மேனுவலா போய் நம்ம ஒரு வீட்டு கதவு தட்டும் போது, அது குறிப்பாக உள்ளே இருப்பவர்களிடத்தில் பேசுதல் என்கிற தலைப்பிற்காக வருவதல்ல, உள்ளே இருப்பவர்களை பார்த்தல் என்கிற விஷயத்திற்காக வர்றது. சரிதானா, அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், ஒரு நடுநிலையான விஷயங்களை அதிலே கையாளுங்கள். சில பேர் ஒரே ரிங் அடிச்சு டபக்குன்னு கட் பண்ணிடுவான், ஏன் அவர் மிஸ்ட் கால், மிஸ்கின் கால். நிறைய பேர் இன்னைக்கு மாஷா அல்லாஹ்
கொஞ்சம் நிறைய டெலிஃபோன் டேரிஃப்கள் எல்லாம் குறைந்த ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நடுவில் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஏழு எட்டு வருஷங்களுக்கு முன்னாடி நமக்கு என்ன செய்வாங்க, நிறைய பேர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல அவன் சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லணும்ட்டு நினைச்சாலும் ஒரே ஒரு ரிங்கு கொடுத்து அடிக்கிறது. ஆனா பேசும்போது உங்களுக்கு போன் அடிச்சேன், ஆனா நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க நமக்கு தெரியல, அதெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ரிங் கூட கட் பண்ண. சொல்ற வாதம் உண்மையாளர் இருந்தா ஓகே, ஆனா தன்னுடைய காசு போயிடக்கூடாது, எதிராளியுடைய காசு மட்டும் தான் போகணும் நினைச்சா அதிலையும் நம்ம என்ன செய்யணும், அல்லாவே அஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ ஷேக் அவர்கள் நமக்கு என்ன பதில் இதில் வந்து வழிகாட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு ஆளுக்கு ரிங்கு கொடுக்கும்போது என்ன செய்யணும், ஒரு நடுநிலையான அந்த மணி நடுநிலையான ரிங்குகளை தாங்க, நீண்ட நேரம் அடிக்க விட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க ரொம்ப நேரம் அடிச்சு அவங்க எடுக்கலையா, புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் நீங்கள் அடிக்கக்கூடிய தொலைபேசியை எடுக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய போனை அட்டன் பண்ணுவதை விட வேறு ஏதேனும் ஒரு முக்கியமான விஷயங்களில் இருக்கலாம், அவர்களுடைய பணி சார்ந்த அலுவல் சார்ந்த ஒரு விஷயத்தில் இருக்கலாம், அல்லது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே அவர்கள் இப்படி ஏதாவது ஒண்ணுல இருப்பாங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்கள போன் பண்றோம், நம்ம அடிச்சா அவங்க எடுக்கணும் அப்படின்ட்டு உரிமைகள் எடுத்துக் கொள்கிறோம் என்கிற பேரிலே சங்கடங்களை கொடுக்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் இந்த கதவு தட்டுகிற விஷயத்திலே எப்படிப்பட்ட அதபை பேணினார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கிற போது சுப்ஹானல்லாஹ் ஆச்சரியமா இருக்குதோ, இது கானு யக்ரவுன அபுவாப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் அவாஃபீர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் நபியின் கதவுகளை தட்டுகிற போது தங்களுடைய நகங்களை வைத்து மெதுவாக தட்டுவார்கள். பொழுதுபோக்காவே இருக்கும், அது பிளாட்ல வாழக்கூடியவர்களுக்கு சில பேருக்கு இந்த சங்கடங்கள் அடிக்கடி வரும். பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்கு டைம் பாஸ் ஆகல, பொழுதே போலனா அவங்க ஒரு பழக்கத்தை பழகி வச்சிருக்காங்க, எப்படி பக்கத்து வீட்டு காலிங் பில்லை தட்டிட்டு ஓடிடுறது, அல்லது வேணும்னே வேகமாக கதவை தட்டிட்டு ஓடிடுறது. அப்போ இந்த மாதிரியான சேட்டைகளை எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம பிள்ளைகள் செய்யறது ஊக்குவிக்கக்கூடாது, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து என்ன, முத்தத்துல் இத்திசால். இப்போ நம்ம வந்து முதல்ல என்ன செய்யணும், எத்தனை ரிங் அடிக்கணும் அப்படிங்கிறதுல கரெக்டாக இருக்கும். முதல்ல நம்பர் நம்ம கரெக்டாக பார்க்கணும், சரியான நம்பருக்கு தான் அடிக்கிறோமா அப்படின்னு, அடுத்து எந்த டைமில் ஃபோன் அடிக்கிறோம் அப்படிங்கிறதுல அவதானமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் எத்தனை ரிங் பண்ணணும் அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், ஒரு கூடுதல் பேண்டுதலோடு இருக்கணும். இப்போ ஃபோன் அடித்தாச்சு, அவர் எடுத்துட்டார், எவ்வளோ நேரம் பேசலாம், அதுலேயும் நம்ம நடுநிலையை என்ன செய்யணும், கணக்கில் கொள்ளணும். சில பேருக்கு அல்லாஹ் அக்பர் ஆஃபரிலே அவர்களுடைய கார்டு இருக்கும், இன்னும் சில பேர் இருப்பாங்க மஷாலா போஸ்ட்பெய்டு ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கெல்லாம் எவ்வளோ பேசினாலும் அவங்களுக்கு மாதம் மாதம் பில், இன்னும் சில பேருக்கு போஸ்ட்பெய்டு இருக்கும் கம்பெனி கட்டும், அப்போ அதனால் அவங்களுக்கு ஃபோன் பேசுறதை பற்றி எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, ஃபோன் பேசுகிறோங்கிற பேரில் எனக்கு டைம் இருக்குது, எனக்கு ஆஃபர் இருக்குது, எனக்கு கால் இருக்குது. அதில் நம்ம இந்தியாவிலலாம் ஆஃபர் கொடுக்கும்போது ரொம்ப விவரமாக ஆஃபர் கொடுப்பானுங்க, எப்படி இரவு 11 மணியிலிருந்து காலை 4 மணி வரைக்கும் ஃப்ரீ அப்படின்பா, அல்லது இரவு 12 மணியிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் ஃப்ரீம்பா. எந்த டைமில் ஒரு மனுஷன் உறக்கத்தின் உச்சிக்கு போகணுமோ, எந்த நேரத்தில் ஒரு மனிதன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பானோ அந்த நேரத்தில் இவனுக்கு டேட்டாவை ஃப்ரீ பண்ணி கொடுக்கறது, அதே போன்று ஃபோனில் இருக்கிற பேட்டாவை ஃப்ரீ பண்ணி கொடுக்கறது. இப்படி ஃப்ரீ பண்ணி கொடுக்கறதுனால இரவு முழுக்க தூக்கத்தை தொலைத்து விட்டு ஃபஜிருக்கு போகாமல் இருக்கக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் வாலிபர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், அவர்கள் எல்லாவே அஞ்சு கொள்ள விட்டு. அப்போ ஃபோன் பேசக்கூடிய விஷயத்தில் எந்த விஷயத்தை நம்ம பேசணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை மட்டும் என்ன செய்யணும், பேசணும். எதை நம்ம கொஞ்சம் நீண்ட நேரம் சொல்ல வேண்டிய சப்ஜெக்டாக இருக்குதோ அதை கொஞ்சம் நீண்ட நேரம் எடுத்து பேசணும், எதை ஷார்ட்டாக சொல்லணும் அதை நம்ம ஷார்ட்டாக சொல்லணும். தேவையற்ற பேச்சுக்கள், வளவளவென்ற பேச்சுக்கள், அது வேண்டுமென்றே பேச்சை இழுப்பது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம தவிர்க்கணும். இதுவும் தொலைபேசி பயன்பாட்டில் பேண வேண்டிய ஒரு முக்கியமான ஒழுக்கமாக ஷேக் அவர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். அடுத்து என்னது, அஸ்ஸலாமு மினல் முத்தஸில் பிதாயத்தன் வநிஹாயத்தன். தொலைபேசி பயன்பாட்டின் போது அதனுடைய துவக்கத்திலும் அதனுடைய கடைசியிலும் சலாத்தை சொல்ல வேண்டும். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு பழக்கம் ஒரு வழக்கம் நம்ம இடத்துல இருக்கிறது. போன் எடுத்தவொடனே நம்ம என்ன சொல்லுவோம், ஹலோ அப்படிம்போம். ஹலோ அப்படிங்கிறது உலகமயமாக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அந்த வார்த்தை சொல்லலாமா கூடாதா என்பன போன்ற டிஸ்கஷன்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா இல்லை ஹலோ அப்படிங்கிறது அது வந்து பிரெஞ்சு லாங்குவேஜில் உள்ள ஒரு வார்த்தை, ஹலோ அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு பிறரை அதாவது எதிராளியை பேசக்கூடியவரை ஈர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வார்த்தை, ஒரு கர்டசியான ஒரு வார்த்தை என்றெல்லாம் அதற்கு என்ன செய்கிறாங்க, விளக்கம் கொடுக்குறாங்க. அது இருக்கட்டும், அதனால ஹலோ நம்ம என்னதான் சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படிங்கிற ஆய்வுக்குள்ள நம்ம போக முடியாது, சொல்ல வேணாம்னு யாரும் சொல்ல முடியாது, சொல்லலாம். ஆனா அதை விட நாம் முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டியது எது, முதன்மைத்துவப்படுத்தப்பட வேண்டியது எது,
அது ஆரம்பத்திலும் கடைசியிலும் நம்ம என்ன செய்யணும், சலாம் சொல்லணும். ஏன்னா அந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் ஒருவரை சந்திக்கிற போது, சந்தித்து பேச வேண்டும் என்று முனைகிற போது, அதற்கு சலாம் சொல்லுதல் அப்படிங்கிற ஒரு சுன்னாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக, நம்முடைய பேண வேண்டிய ஒரு ஒழுக்கமாகவே நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லிக் கொடுக்கறாங்க. அதுக்கு ஆதாரம் பாருங்க, ரிபிஈ ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படுகிற ஒரு செய்தி. பனு ஆமீர் என்கிற கோத்திரத்தை சார்ந்த ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டருகே வந்து அலிஜ் அப்படிங்கிறார். எடுத்த உடனே நான் உள்ளே வரவா அப்படின்னு கேட்கிறேன். அப்படிதானே இன்னைக்கு அதான் உலகமயமாக்கல் ஆகிப்போச்சு. நம்ம வந்து யார் யாருடைய ரூமுக்கு போனாலும் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், கதவை தட்டுவோம். அப்படின்னா நான் உள்ள வரவா அப்படின்னு கேட்போம். அதே மாதிரி அவர் அரபியில கேட்கிறார், அலிஜு நான் நுழையலாமா உள்ளே வரலாமா அப்படின்னு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பணியாளரை கூப்பிட்டு அவரிடத்துல போங்க, போய் அனுமதி கேட்கக்கூடிய முறையை அவருக்கு சொல்லிக் கொடுங்க. என்ன சொல்லிக் கொடுக்கணும், அவருக்கு நீங்கள் சொல்லுங்கள், அலைக்கும் சலாம் சொல்லி நான் நுழையலாமா என்று கேளுங்கள் அப்படிங்கிற. உடனே மாஷா அல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க, ஒழுக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அந்த ஒழுக்கத்தை, அந்த அதபை உடனே அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் நான் நுழையலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, அனுமதி கொடுத்து அவரை நுழைய சொல்கிறார்கள். சரிதானா, ரைட். அடுத்து என்னது, இன்னொரு இதில் நம்ம கவனிக்க வேண்டிய மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, போன் பேச துவங்கும் போது மட்டும் நம்ம சலாம் சொல்வது என்கிற ஒரு அதபு இல்லாமல், போன் பேசி முடிக்கிற போதும் நம்ம என்ன செய்யணும், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லணும். அதுக்கும் நபிகள் நாயகம் வழிகாட்டி இருக்கிறார்கள். இதன் தக அஹதுக்கும் இலல் மஜ்லிஸ் ஃபல் யுஸல்லிம் ஃபஇதா அராத அன் யகூம் ஃபல் யுஸல்லிம் அப்படிங்கிறாங்க. உங்களில் ஒருவர் சபைக்குள் நுழைகிற போது சலாம் சொல்லட்டும், மேலும் சபையிலிருந்து அவர் எழுந்திருக்க முற்படும் போது சலாம் சொல்லட்டும். ஃபலைசத்தில் ஊலா பி அஹக்கம் இனல் ஆஹிரா, முந்தி சொல்லப்பட்ட சலாம் பிந்தி சொல்லப்பட்ட சலாத்தை விட அதிக தகுதி வாய்ந்ததல்ல அப்படிங்கிறாங்க. பொதுவாக ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கும் போது சலாம் சொல்ல வேண்டும் என்பது மார்க்கத்தின் மரபு, இஸ்லாமிய மார்க்கம் கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முகமன். அப்ப அந்த முதலில் சொல்லக்கூடிய சலாம் எவ்வளவு தூரம் சிறப்பிக்கப்பட்டதோ, அதற்கு எவ்வளவு தூரம் அந்தஸ்துகள் இருக்கிறதோ, அதே போன்று அந்த சபையிலிருந்து நீங்கள் எழுந்திருக்க முற்படுகிற போதும் என்ன செய்யுங்க, சலாம் சொல்லி விட்டு போங்க. அப்ப முதலில் சொல்லக்கூடிய சலாம் முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கடைசி நேரத்திலே சபை கலைகிற போது பேசி முடிக்கிற போது சொல்லக்கூடிய சலாத்தை சாதாரணமாக நாம் நினைத்து விடக்கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, முந்தி சொன்ன சலாம் பிந்தி சொன்ன சலாத்தை விட அதிக தகுதி வாய்ந்ததல்ல அப்படிங்கிற. அப்படின்னா முதல் நீங்க பேச ஆரம்பிக்கும் போது சலாம் சொல்வதில் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் தருவீர்களோ, எவ்வளவு தூரம் அதை ஒரு மார்க்கத்தினுடைய மரபு என்று நினைப்பீர்களோ, அதே போட்டு என்ன செய்யுங்க, பேசி முடிக்கும் போதும் சலாம் சொல்லுங்க. அப்போ தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நம்முடைய நண்பர்களிடத்தில் பேசுவதாக இருந்தாலும், யாரிடத்தில் நாம் பேசுவதாக இருந்தாலும், இஸ்லாமிய மக்கள் யாரிடத்தில் நாம் பேசுவதாக இருந்தாலும், ஆரம்பிக்கும் போது சலாம் சொல்வதைப் போலவே என்ன செய்யணுமோ முடிக்கும் போதும் சலாம் சொல்லணும். அடுத்து இன்னொன்று, ஷேக் வந்து அடுத்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அது என்ன, ஹஃப்து ஸௌத். தொலைபேசியில் பேசுகிற போது குரலை கொஞ்சம் தாழ்த்தி கொள்ளுங்கள். சில பேர் அல்லாஹு அக்பர் ஃபோனில் பேசுறத நேரில் பேசுகிற மாதிரி இருக்கும். அப்படிதானே, ஃபோனில் பேசுறது எப்படி இருக்கும், நேரில் பேசுகிற மாதிரி ரொம்ப கத்தி கத்தி பேசுவாங்க. இன்னும் சில பேர் எங்கேயாவது ஒரு இடத்துல சத்தம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து பேசுவார்கள். அப்போ அந்த சத்தம் இவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்ட்டு இவங்க சத்தம் போடுவாங்க. ஆனால் இவர் பேச்சை கேட்குறவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அப்போ இவர் கத்துனார்னா அதுதான் அவருக்கு டிஸ்டர்பன்ஸ். அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த மாதிரி இடத்துல மாட்டிக்கிட்டா, அந்த மாதிரி இடத்துல மாட்டிக்கிடும் போது நாம் உண்மையிலேயே அவசியமான ஒரு விஷயத்தை தான் பேசுகிறோமா, மிக மிக நிர்பந்தமான ஒரு விஷயத்திற்காகத்தான் தொடர்பு கொள்கிறோமா அப்படிங்கிறத முதல்ல உறுதிப்படுத்தணும். கொஞ்சம் அந்த இருக்கக்கூடிய இடத்திலேயே எந்த இடத்திலிருந்து நாம் பேசினால் பேசப்படக்கூடிய நபருக்கு எதிராளிக்கு இடையூறு இருக்காது என்று நாம் கருதுவோமோ அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு சென்று நம்ம என்ன செய்யணும், பேசணும். ஏன்னா மார்க்கத்தில் பொதுவாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா லுக்மான் என்கிற அத்தியாயத்தின் 19வது வசனத்திலே நமக்கு அற்புதமான ஒரு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிற போது, வக்து மின் சௌத்திக்க, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகனாருக்கு செய்த உபதேசங்களில் ஒரு முக்கியமான ஒரு உபதேசமாக இது வருது, உங்களுடைய குரலை நீங்க என்ன செய்யுங்க, தாழ்த்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதை நம்ம என்ன செய்யணும், கவனத்திருக்கிறோம். அடுத்து என்னது, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம், அல் ஹாதிஃபு வல் மர்அது, ஃபோனும் பெண்ணும் அப்படின்னு. ஃபோனும் பெண்ணும் இது ரொம்ப 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 முக்கியமானது. அன்னைக்கு கூட ஒருத்தர் நகைச்சுவையா சொன்னார்,
நம்ம ஒய்ஃப் இல்லாம கூட இருந்துடலாங்க, ஆனா ஒய்ஃபை இல்லாம இருக்க முடியாது அப்படிங்கிறது. ஒய்ஃப் இல்லாம கூட இருந்துடலாம், ஆனா ஒய்ஃபை இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு. அப்ப அந்த அளவுக்கு தகவல் தொழில்நுட்ப சாதனங்களில், குறிப்பாக தொலைத்தொடர்பு கருவிகளில் பெண் ஒரு முக்கிய பங்காற்றுகிறாள். ஏன் பெண் ஒரு முக்கிய பங்காற்றுகிறாள் அப்படின்னா, எனி டைம் அவங்க கிட்ட தான் போன் இருக்கு. அதாவது நான் லேண்ட்லைன் சொல்றேன், இப்போ மொபைல் எல்லாருக்கிட்டே இருக்கு. ஒரு காலத்தில் லேண்ட் இது சேக் அவர்கள் எழுதும் போது லேண்ட் ஃபோன் வந்து ரொம்ப வீரியமாக இருந்த காலத்தில் எழுதப்பட்ட ஒரு ஆக்கம் இது. ஆனால் அது இன்னைக்கு வரைக்கும் மாஷா அல்லாஹ் நமக்கு ஒரு அற்புதமான முறையில் வழிகாட்டக்கூடிய ஒரு கைடன்ஸ் ஆக இருக்கு. அப்போ என்ன இப்போ நம்ம வந்து ஒருத்தருடைய நம்பர் நம்ம கிட்டே இருக்கும், அவர் நம்முடைய நண்பராக இருப்பார், அவர் வேலைக்கு சென்றிருப்பார் அல்லது வெளியூருக்கு போயிருப்பார் அல்லது பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பார் அல்லது வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியே கூட தன்னுடைய தேவைகளுக்காக போயிருப்பார். அப்போ திடீர்னு நம்ம அங்கே பேசும்போது அந்த நம்பரை நாம் தொடர்பு கொள்ளும் போது எதிர்பாரா விதமாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் போனை எடுப்பது, தொலைபேசியை எடுப்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அப்படிதானா நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த மாதிரி டைம்ல போன் பேசவே கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான இடங்களில் தான் நம்ம நம்முடைய ஒழுக்கங்களை பேண வேண்டும். அப்படிதானா எந்த நேரத்தில் அந்த வீட்டில் ஆண்கள் இருக்க மாட்டாங்கன்னு நமக்கு உறுதியாக தெரியுமோ அந்த நேரத்தில் வேண்டுமென்றே ஒருவன் ஃபோன் செய்கிறான் என்றால் அவன் மனநோயாளி, அவனுடைய ஈமானில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது. அவன் அவனுடைய ஒழுக்கத்தை பரிசோதிக்க வேண்டும், அவனுடைய ஈமானை அவன் சீர் செய்து கொள்ள வேண்டும். பலகீனமாக இருக்கக்கூடிய அவனுடைய ஒழுக்கத்தை அவன் என்ன செய்யணும், கட்டி அமைக்க வேண்டும். எதிர்பாராத விதமாக அவர் இருப்பார் என்கிற நம்பிக்கையில் நம்ம அடிக்கிறோம், ஆனால் அவர் இல்லை. அவருடைய ஃபோனை அவருடைய மனைவியோ அல்லது அவருடைய தாயோ அல்லது அவருடைய சகோதர சகோதரிகளோ அல்லது அவருடைய மகளோ இப்படி யாரோ ஒரு பெண் அந்த ஃபோன் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்யணுமோ, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள் இந்த விஷயத்தில் அதிக அவதானத்தோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர், பல இடங்களிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. அப்படிதானா இன்றைக்கெல்லாம் நாடு நாசமாய் போய்கொண்டிருக்கிறது. குறிப்பாக பெண்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் நாடியவர்களை தவிர பெரும்பான்மையானவருடைய வாழ்வு சீரழிவை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது, கையில் இருக்கக்கூடிய இந்த கருவியின் காரணத்தினால். படிக்கக்கூடிய வயதிலேயே பல பெண்கள் பல தவறான தொடர்புகளுக்கு ஆளாக்கப்படுவது. இதில் ஆண் பெண் என்கிற பாலின பாகுபாடு எல்லாம் இல்லை. யாருக்கெல்லாம் இதயத்திலே ஈமான் பலகீனமாக இருக்கிறதோ எல்லோரும் இதிலே அகப்பட்டுக் கொள்கிறார்கள், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அப்போ கையில் இருக்கக்கூடிய கருவிதான் பல பேருடைய வாழ்க்கையை என்ன செஞ்சிருது, ரொம்ப மோசமான முறையில் ஆக்கிவிடுகிறது. அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சூரா அல் அஹ்சாப் என்கிற அத்தியாயத்தின் 32வது வசனத்தில் நபியின் மனைவிமார்களுக்கே போடுகிற கட்டளை, வலா தஹ்தான பில் கவுல், நீங்கள் என்ன செய்யாதீங்க, குழைந்து பேசாதீர்கள். குழைந்து பேச மாதிரி ரொம்ப அப்படி ரொம்ப லோ வாய்ஸில் எதிராளியினுடைய உள்ளத்திலே ஒரு கிறக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில், ஒரு மயக்கத்திற்கு அவனை தள்ளக்கூடிய விதத்தில் என்ன செய்யக்கூடாது, எக்காரணத்தை கொண்டு பெண்கள் பேசக்கூடாது. எப்படி பேசணும், நம்ம அதாவது பேசுறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படியே எதிர்பாராத விதமாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏதேனும் அமைந்து விட்டால், ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டால் எப்படிங்க பேசணும், ராணுவ அதிகாரி போல மிடுக்காக பேச வேண்டும். மிடுக்காக என்றால் அதாவது திமிராக பேசுவது என்ற அர்த்தம் அல்ல, குரல்களில் எந்த விதமான ஒரு சாந்தத்தை கொண்டு வராமல், ஒரு குழைவு தன்மையை ஒரு நெகிழ்வு தன்மையை கொண்டு வராமல் நேரடியாக என்ன செய்யணும், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுங்கிற மாதிரி பேசிட்டு வச்சிருந்தேன். அடுத்து அவன் மனுஷ மைண்ட்ல வந்து வரக்கூடாது, ஆஹா இந்த வாய்ஸ் என்ன ஸ்வீட்டா இருக்கு, நான் உதுவில்லா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல போய் அவனும் வழிகேட்டை நோக்கி, இவன் யாரிடத்துல பேசுகிறானோ அவர்களையும் சீர்கேட்டை நோக்கி என்ன செஞ்சிடக்கூடாது, அவன் செல்ல வைத்து விடக்கூடாது, அல்லாஹ் காப்பாத்தான். அப்ப அதனாலதான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நபியின் மனைவிமார்களுக்கே கட்டளை போடுகிறான், வலா தஹ்தான பில் கௌலி, நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, குழைந்து குழைந்து பேசி விடாதீர்கள். ஃபயத்மா அல்லதி ஃபி கல்பிஹி மரதுன், ஏனென்றால் யாருடைய மனதில் நோய் இருக்கிறதோ, யார் மனநோயாளியாக இருக்கிறானோ, பாருங்க யாரெல்லாம் இந்த பெண்கள் விஷயத்திலே பலகீனமாக இருக்கிறானோ, அந்நிய பெண்களிடத்திலே குறைவாக பேச வேண்டும் என்று நினைக்கிறானோ, அவனை மார்க்க மனநோயாளி என்று சொல்கிறது. ஃபி கல்பிஹி மரதுன், அவனுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது. உள்ளத்தில் நோய்னா என்ன அர்த்தம், மனநோயாளி, பைத்தியம், மென்டல் என்று சொல்கிறது மார்க்கம். அவனை உனக்கு ஹலாலாக்கப்பட்ட பெண்களிடத்தில் மட்டும்தான் நீ என்ன செய்யணும், அதாவது நீ சந்தோஷமாக இப்படி உன்னுடைய விருப்பத்திற்கேற்றவாறு பேசிக்கொள்ள முடியுமே தவிர, அனுமதி இல்லாத பெண்களிடத்திலே குறைந்து பேச வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், உன்னுடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறது என்று மார்க்கம் சொல்லுகிறது. தெளிவான பேச்சை பட்டென்று பேசிவிடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், கட்டளை எடுக்கிறான். அப்ப நபியின் மனைவிமார்களுடைய நிலைமைகளை இப்படி இருந்தால், அவர்களுக்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு கட்டளையை கொடுத்திருந்தால், மற்றவர்களுடைய நிலைகள் என்ன அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும், கவனமாக பார்க்கணும். அடுத்து என்னது, இன்சாலுன்னாசி மனாசிலகும், மனிதர்களுக்கு அவரவர்களுடைய அந்தஸ்துகளை நீங்கள் தொலைபேசியில் பேசுவதாக இருந்தாலும் தர வேண்டும். மார்க்கத்தில் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டணுங்கிற முக்கியமான ஒரு பகுதி இருக்கு. அப்படிதானே, அப்ப நீங்க யார் யார் உங்களிடத்தில் பேசுகிறாரோ அல்லது யாரிடத்தில் நீங்கள் பேசுகிறீர்களோ அவர்களுடைய தரம் என்ன என்பது உங்களுக்கு தெரிந்தால், தெரிய வேண்டும். இப்படி தெரிகின்ற போது அந்த தரத்திற்கேற்ப அவர்களை நடந்து கொள்ள வேண்டும். அப்படிதானே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா,
அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இதுவும் ஒரு விதமான ஒரு மனநோயாளி, இதுவும் ஒரு விதமான ஒரு மனநோய். யாரை இவன் இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறானோ, ஒரு இவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியாரா இருப்பார், ஆசிரியரா இருப்பார், ப்ரொஃபஸரா இருப்பார். இவன் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிடுவான், இந்த ஆளை உண்டு இல்லைன்னு பண்ணணும். ஆனா நேரடியா பேசினா பிரச்சனை வந்துடும், காலேஜில் போட்டு கொடுத்துருவாரு, நமக்கு பாதிப்பு வந்துடும். உடனே இவன் என்ன செய்யறது, ஒரு ராங் நம்பர்ல ஒரு ஏதாவது ஒரு டெலிஃபோன் பூத்துல போய் வேறு யாரோ பேசுவதை போல பேசி அந்த ப்ரொஃபஸருடைய கண்ணியத்திற்கு குறைவும் குலைவும் ஏற்படக்கூடிய விதத்துல இழிவுதரக்கூடிய வசனங்களை, ஏக வசனங்களை பயன்படுத்தி பல இடங்களில் கண்ணிய குறைவாக மரியாதை குறைவாக நடத்தக்கூடிய மனநோயாளிகளும் சமூகத்திலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சரிதானா? இப்போ உங்களிடத்தில் பேசக்கூடியவர் உங்களை விட வயதில் மூத்தவராக இருந்தால் நேரில் பேசும்போது அவற்றை நீங்க எப்படி பேசுவீங்க? அதே போன்றவரிடத்திலே பேச வேண்டும். உங்களை விட வயது குறைந்தவர்களாக இருந்தால் அவர்களிடத்தில் இரக்கம் காட்டக்கூடிய விதத்திலே பேச வேண்டும். பேசக்கூடியவர் ஒரு மார்க் அறிஞராக இருந்தால் அவருக்கு நீங்கள் என்ன கண்ணியத்தை கொடுப்பீர்களோ அதற்கேற்ற ஒரு கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். குறிப்பாக நீங்கள் உங்கள் தந்தையாரிடத்திலே பேசுவதாக இருந்தால், உங்கள் தாயாரிடத்திலே பேசுவதாக இருந்தால் நீங்கள் கண்ணியம் கொடுப்பதற்கு அதிக தகுதி வாய்ந்தவர்கள், அதிக அதிக தகுதியும் அருகதையும் வாய்ந்தவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள். ஆனால் இன்றைக்கு பல பேர் பெற்றோர்களிடத்திலே டெலிபோனில் பேசுவதே இல்லை. ஊர்ல உலகத்தில் இருக்கிற எல்லா பயலோடையும் பேசுறா, ஆனால் பெத்த தாய் தந்தையிடத்தில் இன்றைக்கு பேசுவதற்கு நிறைய மகன்களுக்கு மனமே வரமாட்டேன் என்கிறது. ஆனால் அந்த அம்மாவும் அந்த தாயும் தந்தையும் கையில பையில போனை வச்சுக்கிட்டு அழைஞ்சிட்டு இருக்கேன், இன்னைக்கா மகன் போன் பண்ண மாட்டானா, நம்ம புள்ள நம்ம கிட்ட பேச மாட்டானா, அப்படி புரியுதா உங்களுக்கு? அப்போ உலகத்தில் நாம் அதிகம் பேசுவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களிடத்தில் குறிப்பாக பெற்றோர்களுடைய இல்லங்களில் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடியவர்கள், வெளியூரிலே இருக்கக்கூடியவர்கள், வெளி நகரங்களிலே இருக்கக்கூடியவர்கள், வெளி மாநிலங்களிலே இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக வெளிநாடுகளிலே இருக்கக்கூடியவர்கள் தினந்தோறும் மனைவர்களிடத்தில் பேசுகிறோம். ஆனால் என்றைக்காவது தான் தாய் தந்தரிடத்தில் பேசுகிறோம். அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். நம்ம என்ன செய்யணும்? தாய் தந்தையர்கள்ட்ட அவருடைய நலனை விசாரிக்க வேண்டும். குறிப்பாக அவர்களில் இருவரில் ஒருவரோ அல்லது இருவருமோ பலகீனமடைந்தால், வயோதிகம் அடைந்திருந்தால் அப்போது அவர்களிடத்தில் என்ன செய்யணும்? கூடுதல் அக்கறை எடுத்து அவங்க இடத்துல நம்ம ரொம்ப கண்ணியமான முறையிலே பேச வேண்டும் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னது? ஷகுலுல் இன்திதார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இந்த நம்ம காலர் டோன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம யாருக்காவது போன் பண்ணும்போது, யாருக்காவது நம்ம போன் பண்ணும்போது அங்க என்ன செய்யும்? ஒரு காலர் ஐடி, ஒரு காலர் டோன் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம யாருக்கு ஃபோன் பண்ணுறோமோ, ஃபோன் பண்ணுறவர் ஃபோன் எடுக்கிற வரைக்கும், ஃபோன் பண்ணுறவருக்கு எந்த விதமான ஒரு அதாவது அவரை சோர்வடைந்து விடக்கூடாது, அவர் அயர்வடைந்து விடக்கூடாது, அல்லது அவர் களைப்படைந்து விடக்கூடாது. இவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஒரு ஃபோன் பண்ணணுங்கிறதுனால நிறைய பேர் என்ன செய்வாங்க, நம்ம ஊரில் பாட்டுகளை ஒலிக்க வைப்பார்கள். இசை சம்பந்தப்பட்ட பாடல்கள் ஒலிக்கப்படுவதாக இருந்தால் நன்றாக கவனிக்கணும், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அது ஒரு பெரிய ஹராம். ஏன் பாடல் கேட்பது? நீ பாடல் கேட்கிறான்னு சொன்னா அது ஒரு ஹராம். அதாவது மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய இசையை நீ கேட்கிறாய் என்றால் ஒரு தவறு செய்கிறாய் என்று பொருள். ஆனால் ஒன்றுமே அறியாமல் அந்த இசைகள் போன்ற அத்தனை விஷயங்களிலிருந்து ஒதுங்கி வாழ வேண்டும் என்று, பேணுதலாக வாழ வேண்டும் என்று நினைப்பவன், உன்னிடத்திலே பேச வேண்டும் என்றவன் உன்னை தொலைபேசியிலே தொடர்பு கொள்கிற போது ஒரு பாடலை ஒலிக்க செய்து, ஒரு இசையை ஒலிக்க செய்து அதை அவனை நீ கேட்க செய்கிற போது அவனுக்கு அவனுடைய பாவத்தை என்ன செய்யறனி, பாவம் செய்வதற்கு அவனை தூண்டுகிறாய். அதனால் என்ன செய்யணுமோ அதை முற்றிலுமாக நம்ம தவிர்க்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல மாற்று மருத்துவத்தை யோசிக்கிற மாதிரி சில பேர் இந்த காலட்டுன கொஞ்சம் மாற்றி யோசிப்பாங்க. அப்போ நான் ஒரு குரான் வசனத்தை ஓட விடுறேன், ஆயத்துல் குர்சியை ஓத விடுறேன், ஓட விடுறேன், ஒரு துஆவை ஓட விடுறேன். அந்த இடத்துலயும் ஷேக் அவர்கள் ஒரு வழிகாட்டுதலை தராங்க. குர்ஆனை ஓத விடுவதை கேட்பது, துஆக்களை ஓத விடுவதை கேட்பதுங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா அதை முழுமையாக கேட்கிறாங்களா? இன்னைக்கு நீங்க போன் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க, நிறைய பேருக்கு பிரயாணத்தினுடைய துவா வைப்பாங்க, அல்லது மற்ற துவாக்களை வைப்பாங்க, அல்லது சூரத்துல் ஃபாத்திஹா வைப்பாங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிறவர், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு வந்தாதான் அதுக்கு முழுமையான அர்த்தம். அகிலத்தின் அதிபதியாக அல்லாஹுக்கே எல்லா புகழும், டக்குன்னு அல்ஹம்துலில்லாஹி ரப்பி அப்படின்னு நீ கட் பண்ணா, அல்ஹம் அப்படின்னு நீ கட் பண்ணா, அல்ஹம்துன்னு வந்தாதான் புகழ். வெறுமனே புகழ்ங்கிற வார்த்தை நீ கேட்டா கூட அது இன்கம்ப்ளீட், அதுல மீனிங் இல்லை, முழுமையான மீனிங் இல்லை. என்ன புகழ், யாருக்கு புகழ்? அப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதவிட்டு, அதை ஓடவிட்டு நீங்கள் கேட்கிற போது, அதை முழுமையாக ஓடவிட்டு ஓதவிட்டு கேட்டால்தான் பூரணமான அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அந்த அல்ஹம்து என்பதை அல் என்று நீங்கள் கட் செய்தாலோ, அல்ஹம் என்று கட் செய்தாலோ, அல்ஹம்துலி என்று கட் செய்தாலோ, அல்ஹம்துலில்லாஹி ர என்று கட் செய்தாலோ அர்த்த சிதைவு ஏற்படுதா இல்லையா? புனிதமான குரான நம்ம வந்து கருத்து சிதைவுகளுக்கு ஏற்படுத்துறோமா இல்லையா? அப்பதனால ஷேக் என்ன சொல்றாங்க, லா ஹாதா வலா தாக், இசையும் வைக்காது, இது போன்ற இஸ்லாமிய விஷயத்தையும் வைக்காது. ஏன்? அது வேறு விதமான பாவத்தை தூண்டுகிறது, இது வேறு விதமான ஒரு தவறை தூண்டுகிறது. அதனால நம்ம என்ன செய்யணும், இந்த காலர் டியூன் வைக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும்.
அடுத்து ஷேக் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றாங்க, இஸ்தேமாலு ஹாதிஃபி கைரிக்க, இன்றைக்காவது பிறருடைய தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளக்கூடிய அல்லது பயன்படுத்தக்கூடிய ஒரு நிர்பந்தங்கள் ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும். இங்கே இது சர்வசாதாரணம், டக்கு நம்ம ஃபோன் பேசிக்கிட்டே இருப்போம், ஒரு காலத்தில் பேலன்ஸ் தீர்ந்து போச்சுன்னு வாங்கிக்கிட்டு இருந்தோம் பக்கத்துல இருந்து ஃபோனு, இப்போ பல பேர் பேட்டரி தீர்ந்து போச்சுன்னு வாங்குறோம் அப்படிதானே. ஏன் எல்லார் கையிலையும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, அந்த ஆண்ட்ராய்டுக்குள்ளே 1008 அப்ளிகேஷனை உள்ளே நம்ம டவுன்லோட் பண்ணதுனால என்ன தான் நம்ம நைட்டு விடிய 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 சார்ஜ் ஏற்றி காலையில் எடுக்கும்போது பேட்டரி ஃபுல் அப்படின்னு இருந்தாலும் பல பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் எல்லா காப்பாற்றுனு 2-3 மணி நேரத்திலேயே அல்லது 10-11 மணி ஆகும் போதே லஞ்சுக்குள்ளேயே என்ன செய்ய என்ன ஆகிடுது அவங்களுக்கு பேட்டரி ஃபுல்லாக டவுன் ஆகிடும். அப்போ நம்ம ஒரு காலத்தில் பேலன்ஸ் தீர்ந்து போச்சுன்னு பக்கத்தில் ஃபோனை இரவல் வாங்கணும், இப்போ பேட்டரி தீர்ந்து போச்சுன்னு ஃபோனை இரவல் வாங்குறோம். அப்படி ஃபோன் இரவல் வாங்கும் போதே அங்கேயும் நிறைய ஒழுக்கங்களை கவனிக்க வேண்டும். எவ்வளோ உணர்வு பூர்வமாக ஷேக் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். அல்லாஹ் அக்பர், பெரிய மார்க் அறிஞர். அவங்க இந்த தலைப்பில் புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, இந்த தலைப்பு பார்க்கும்போது என்னடா இது, இந்த தலைப்புலாம் உலமாக்கல் புக் எழுதுறாங்களே, இதை விட எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இருக்கும்போது இதை போய் ஏன் எழுதுறாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனால் உள்ள படித்து பார்க்கும்போது தான் தெரியுது எந்த அளவிற்கு இந்த ஆய்வுகளை அவர்கள் மிக மிக ஆரோக்கியமாக அணுகி அதில் நம்ம பேண வேண்டிய இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களை நமக்கு சொல்லித்தர்றாங்க அப்படின்னு. இப்போ அடுத்தவங்களுடைய ஃபோனை யூஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ஷேக் ஆரம்பத்தில் டைரக்டாக சொல்கிறாங்க, முடிஞ்ச வரைக்கும் அடுத்த ஆளுக்குள்ளதை பயன்படுத்தாதேங்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யாது, அடுத்த ஆளுக்குள்ளதை பயன்படுத்தாது. ஏன், எல்லாரும் இன்னைக்கு கணக்கு போட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதான் இன்னைக்கு மஷாலா தொலை தொடர்புங்கிறது ரொம்ப இதாயிடுச்சு. நம்ம ஒரு காலத்தில் ஃபோன் பண்ணது கேட்டால் இப்போ எல்லார்ட்டையும் மொபைல் எது கேட்குறோம், ஹாட்ஸ்பாட் கேட்க ஆரம்பிச்சு, ரெண்டு ஒன்று தான் அப்படிதானே. யாராவது வந்து 1 GB 2 GB போட்டு 1 மாசம் வாட்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம டக்குன்னு கிட்ட போய் 3 ஃபோன் எடுத்துக்கிட்டு அதான் உங்கள் ஹாட்ஸ்பாட்டை போட்டு விடுங்க, அதனுடைய பாஸ்வேர்டை கொஞ்சம் தாங்கன்னு கேட்கு. ஏதோ எமர்ஜென்சிக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்கறதுக்கு அது ஓகே, ஆனால் அவர் ஹாட்ஸ்பாட் நமக்காக போட்டு கொடுக்குறாங்கிறதுக்காக யூடியூப்ல உள்ள ஒரு வீடியோ பார்க்கறது ஃபுல்லாக ஃபேஸ்புக்கில் போய் பார்த்து அவருடைய டேட்டாவை நம்ம பேட்டா இல்லாமல் காலி பண்ணோம்னா தப்பா தப்பு இல்லையா? அப்போ அதுதான் ஷேக் சொல்றோம், இஜ்தஹீது மஸ்தத்தஃபி தர்க்கில் இஸ்திஹாம் அலி ஹாதிஃபி கைரிக்கா, முடிந்த வரைக்கும் அடுத்தவர்களுடைய மொபைல் போனை பயன்படுத்துவதிலே நீ விலகியிரு. அப்படி உனக்கு தேவை, கட்டாயம் உனக்கு ஒரு தேவை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா முதல்ல அவர்கிட்ட கண்ணியமான முறையில் பணிவான முறையில் அனுமதி பெற்றுக்கொண்டு யூஸ் பண்ணும். நிறைய பேருக்கு உங்கள் ஃபோனை கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் என்ன செய்வார், நம்ம மேலே உள்ள ஒரு மரியாதையில் தர்ம சங்கடமாக இருப்பார். ஏன், நீங்கள் ஃபோன் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த ஃபோனுங்கிறது அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் வந்து அவருடைய குடும்ப உறுப்பினர்களுடைய புகைப்படங்களை வச்சுருப்பாங்க, இதுலேயும் ரொம்ப அவதானமாக இருக்கணும். பெண்களுடைய புகைப்படங்களை முடிந்த வரைக்கும் அல்ல முழுமையாகவே உங்களுடைய சொந்த மொபைல் போனாக இருந்தாலும் அதில் நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். அதனால் ஏற்படக்கூடிய சமூக சீர்கேடுகள், அதனால் ஏற்படக்கூடிய சமுதாய வில்லங்கங்கள்லாம் நம்ம இன்றைக்கி அன்றாடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நான் ஒரு நினைவுக்காக வச்சிருக்கிறேன், அதுக்காக வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு எக்காரணத்தை கொண்டு நம்முடைய மனைவி மக்கள் குறிப்பாக வயதிற்கு வந்த பெண் பிள்ளைகளுடைய ஃபோட்டோக்களை நம்ம ஃபோனாக இருந்தால் நம்ம வைக்கிறத தவிர்க்கணுங்கிறது ஒரு பொதுவான உபதேசம். ஆனால் பிறருடைய ஃபோனை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா முதல்ல அவர்கிட்ட என்ன செய்யணும், அனுமதி வாங்கணும். அதே மாதிரி அடுத்தவங்க ஃபோனுங்கிறதுனால நம்ம அப்படி வளவளான்னு நம்ம நினைக்கிற எல்லாத்தையும் பேசி வேணுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, டைமை இழுக்கக்கூடாது, அவங்களுடைய காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது, தேவைக்கு மட்டும் அதை அனுமதி பெற்று முறையான முறையிலே பயன்படுத்தி அவதானத்தோடு என்ன செய்யணுமோ கையில் கொடுக்கணும். அதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இல்லங்களிலே தொலைபேசிகளை வைத்துக் கொண்டிருப்பவர்கள், வீடுகளில் தொலைபேசி வைப்பாங்களா இல்லையா, அதில் என்ன செய்யணும், தந்தை அதனுடைய முழு பொறுப்புதாரி. அவர் வந்து தன்னுடைய பிள்ளைகள் இந்த ஃபோனை மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா, யாரிடத்தில் பேசுகிறார்கள், ஏன்னா அந்த தொலைபேசி கருவி அதிகமாக பயன்பாட்டிற்கு வந்ததற்கு பிறகு தான் சமூக சீர்கேடுகளும் அதிகமாகிடுச்சு, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்த ஷேக் இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க, அல் ஹாத்திஃபு வல் மக்தபு, ஆஃபீஸ் ஃபோனை எப்படி பயன்படுத்தணும், அது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். நிறைய பேராக எனக்கு ஃபோனில் ஆஃபீஸில் எனக்கு ஃபோன் கொடுத்துருக்குறாங்க, என் கேபினுக்கு தனி ஃபோனு தனி கனெக்ஷனு, எதுக்கு கொடுத்தாங்க உனக்கு ஆஃபீஸுக்கு ஆஃபீஸ் ஃபோன், உங்களுக்கு எதுக்கு கொடுத்துருக்குறாங்க, இல்லை நான் வந்து மேனேஜரு நான் 24 hours அதை அக்சஸ் பண்ணலாம், எப்பா நீ 24 hours அக்சஸ் பண்ணலாம், எதுக்கு அக்சஸ் பண்ணலாம், இல்லை நான் வந்து பர்சனல் கால் பேசுறது தவிர்க்க முடியாதது, தவிர்க்க முடியாத விஷயத்துக்கு நீ பர்சனல் கால் பேசுனா பிரச்சனை இல்லை. இதுக்கு அளவுகள் என்ன தெரியுமா, ஒருத்தர் ஆஃபீஸ் ஃபோனை தன்னுடைய சொந்த பயன்பாட்டிற்கு வச்சுக்கலாமா இல்லையாங்கிறதுக்கு ஒரு சின்ன அளவுகோல் சொல்கிறேன். உங்கள் மேனேஜர் வரார், உங்கள் மேனேஜர் நீங்கள் மேனேஜர் இருந்தாலும் உங்களுக்கு மேலே ஒரு டாப் மேனேஜர் மாதிரி இருப்பார்ல, நீ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஐயோ யார்கிட்ட பேசுகிற அப்படின்னு உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் பதில் சொல்கிற அளவுக்கு ஒரு ஆள் இருப்பார், அவர் வரும்போது நீங்கள் பர்சனலுக்கு யூஸ் பண்ணுவீங்களா, உங்களுடைய மேலதிகாரிகள்ங்கிறது நடந்து வரும்போது உங்களுடைய பர்சனல் விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோமா, அப்போ இந்த அளவுகோலை நம்ம என்ன செய்யணும் வச்சு உரசி பார்க்கும். அப்போ அலுவலகத்தின் மொபைல்களை பயன்படுத்துபவர்கள் தேவைக்காக பயன்படுத்துங்கள்,
அலுவல் சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படுத்துங்கள். உங்களுடைய சொந்த விஷயங்களாக இருந்தால் அதில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். எந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்துவதனால் அலுவலகத்திற்கு நஷ்டம் ஏற்படாதோ அல்லது பாதிப்புகள் ஏற்படாதோ அப்படிப்பட்ட அந்த விஷயங்களை நீங்கள் பயன்படுத்துங்கன்ட்டு ஒரு பொதுவான ஒரு வழிகாட்டுதல்கள் ஷேக் அவர்கள் தந்திருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும், அதுலேயும் கவனமா இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு போன் கால், அது என்னது, அல் ஹாத்திஃபு வல் முஸ்தஃப்தி, ஃபத்வா கேட்பதற்கு போன் அடிக்கிறோமே, அதுலேயும் நிறைய பேணுதல்கள் இருக்கு. இன்னைக்கு அல்லாஹு அக்பர் ஆளுக்கு ஆளுக்கு ஃபத்வா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லக்குவா அடிக்கிற மாதிரி இன்னைக்கு அங்கங்க ஃபத்வா அடிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லா இடங்களையும் இன்றைக்கு ஃபத்வா கடைகள் திறந்து விட்டார்கள். யூடியூபுகள் எல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக வந்து விட்ட ஒரு காலத்தில் ஆளுக்கு ஆளுக்கு நான் சூப்பர் முஸ்லீம் சூப்பர் மூமின்னு சொல்லி எல்லாரும் இன்றைக்கு சேனல் கடைகளை திறந்து விட்டு கியாமத்து நாளுடைய அடையாளத்தை பற்றி பேசுகிறேன், அதை பற்றி பேசுகிறேன், இதை பற்றி பேசுகிறேன்னு இன்றைக்கு சர்வசாதாரணமாக மக்கள் வழிகெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஆனால் உலமாக்களிடத்தில், மார்க் அறிஞர்களிடத்தில், இஸ்லாமிய அழைப்பாளர்களிடத்திலே அவங்க கிட்ட நம்ம மார்க்கம் சார்ந்த விஷயங்களுக்காக பேசுகிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப பேணுதல்களாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கு ஷேக் வந்து ஒரு சில வழிமுறையை சொல்லித்தராங்க. நீங்கள் ஒரு மார்க்க அறிஞர்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா, லதை அஹ்சன் அல்லாஹு இலைக் சுவால் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதபோடு என்ன செய்யுங்க, மென்மையான குரலில் அவங்களுடைய கன்வீனியன்ட்டான டைமை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட அனுமதி வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன செய்யுங்க, அவங்க கிட்ட கேள்வி கேளுங்க. அதே மாதிரி கேள்வி கேட்கும்போது அவங்களுக்காக துவா செய்யுங்க. அவங்க சொல்லக்கூடிய பதில்களை நீங்கள் என்ன செய்யுங்க, பொறுமையாக கேட்டுக்கொண்டு அதற்காகவும் அவர்களுக்காக துவா செய்யுங்க. இதெல்லாம் வந்து அதில் பேண வேண்டிய அதபுகள். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது, ஃபத்வா கேட்குறவன் அல்லாஹ்வுக்கு அப்புறம் 10 அஜ்ரத்துகளுடைய நம்பரை ஃபோனில் வச்சுக்க வேண்டியது. ஏதாவது ஒரு ஃபத்வா, ஏதாவது ஒரு மசாலா, அந்த விஷயத்தில் இவன் முதல்ல கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு முடிவுக்கு இவர் வந்துடுவார். இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, வட்டி சார்ந்த தொழில் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் கேள்வி. வட்டி கூடாது ஹராமுங்கிறது மார்க்கத்தில் தெளிவு. இருந்தாலும் ஏதாவது அஜரத்து நமக்கு ஏதாவது ஒரு சைக்கிள் கேப்பில் வழி விட்டுற மாட்டாரா அப்படின்னு இவனுக்கு ஒரு எண்ணம். முதல்ல என்ன பண்ணுறது, முபாரக் ஒரு மதனிக்கு அடிக்க வேண்டியது, ஒரு மௌலவிக்கு அடிக்க வேண்டியது. அவர் ஒரு பதிலை சொல்லிடுவார். என்ன சொல்லுவார், மார்க்கத்தில் இருக்கிறத சொல்லுவார். ஏன்னா இவர் இப்படி சொல்லிட்டாரா, சரி முஜாஹித் இப்படி ஒரு மௌலவிக்கு அடிப்போம் அப்படின்னு இன்னொரு ஒரு மௌலவிக்கு அடிக்க வேண்டியது. அவர் மார்க்கத்தில் இருக்க இப்படியே அடிச்சு 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 லைனாக வந்து 10வது ஆள் ஒரு ஆள் அவர் சொல்லுவார், இது பிரச்சனை இல்லைங்க, இந்த காலத்தில் இது தவிர்க்க முடியாதுங்க. அப்பா இவர் தான் கரெக்டான பதிலை சொன்னார் அப்படிங்க. இந்த மாதிரி எண்ணத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா அது தடை செய்யப்பட வேண்டிய ஃபோன் கால், சரிதானா? அப்போ நம்ம என்ன செய்யணும், எந்த விஷயத்தில் நமக்கு தெளிவான அறிவு இருக்கிறதோ தெளிவான தீர்ப்புகள் இருக்கிறதோ பதில்களை தெரிந்து வைத்துக் கொண்டு என்ன செய்யணும், நம்ம கேட்கக்கூடாது. அடுத்து ஷேக் இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க, மார்க்க தீர்ப்பு கேட்டு ஃபோன் செய்பவர்களிடத்தில் இன்னொரு சேட்டைகள் இருக்கிறது. அது என்ன சேட்டை தெரியுமா, இவருக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு இவங்க உட்காந்துட்டு கணக்கு போடுவான். இப்படி அது இன்றைக்கு ஒரு விதமான ஒரு மனநோய். எது, ஆலிம்களுடைய அறிவு கூர்மையை எடை போடக்கூடிய ஒரு மனநோய் பிடித்த நிறைய பேர் இன்றைக்கு சமுதாயத்தில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இவரும் செட் ஆக மாட்டாருங்க, இவரு வந்து ஃபிக்குக்கு செட் ஆகாது, அவர் அகீதாவுக்கு இவர் இங்கே உட்காந்துக்கிட்டு எது இந்த சப்ஜெக்ட் துறைசார் நிபுணர்களை இவன் உட்காந்து எடை போடுவான். உங்களுக்கு எதில் டவுட்டு, அகீதா பற்றி டவுட்டா, அவர்கிட்ட கேட்காதீங்க, அவர் அதில் அன்ஃபிட். ஏண்டா வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு என்ன மெடிக்கல் இதா நீ பண்ற, ஃபிட் அன்ஃபிட் சொல்ற மாதிரி. அப்ப அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. யாருடைய அறிவையும் நம்ம எடை போடக்கூடாது. ஒருவர் ஒரு இடத்துல நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள், அவர் எனக்கு அது குறித்து தெரியவில்லை என்று சொல்வதனால் அவரை மட்டமாக நினைப்பதற்கோ அவரை அண்டர் எஸ்டிமேட் செய்வதற்கோ நமக்கு எந்த விதத்திலும் வருகதை இல்லை. யார் ஒருவர் அதிகமான கேள்விகளுக்கு எனக்கு தெரியாது, பார்த்துட்டு சொல்றேன், நான் படிச்சுட்டு சொல்றேன், கொஞ்சம் டைம் எடுத்துட்டு சொல்றேங்கிறாரோ தெளிவாக புரிந்து கொள்ள அவர் தான் பக்குவமான அழைப்பாளர்கள். சரிதானா? இன்னொன்னு, அஜரத்துகள் ஆலிம் சாக்கள் எல்லாருமே பெரிய அறிஞர்கள் முடிவுக்கு வந்துடாதீங்க. அதில் நிறைய கேட்டகரிகள் இருக்கிறது. மார்க்கத்தை முறைப்படி மாஷால்லா பல ஆண்டுகள் மதீனா பல்கலைக்கழகம் போன்ற பெரிய பெரிய இடங்களில் மிக மூத்த அறிஞர்களிடத்திலே படித்து பல்லாண்டு காலம் களங்களிலே இருந்து பல புத்தகங்களை மாஷால்லா கரைத்து குடித்து பணி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். புதிதாக கல்வியை பயின்று விட்டு பாடசாலைகளை முடித்து விட்டு ஒரு ஆலிம் பட்டத்தை பெற்று புதிதாக களத்திலே நுழைந்தவர்களும் இருப்பார்கள். அனுபவம் சார்ந்த அறிவு பெற்றவர்களும் இருப்பார்கள். துறை சார்ந்த நிபுணத்துவம் பெற்றவர்களும் இருப்பார்கள். பல புத்தகங்களை படித்தவர்களும் இருப்பார்கள். அது இருப்பாங்க. ஆனால் அவங்களை எடை போடுறதுக்கு நம்ம தராசுகள் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆலிம்களை அறிஞர்களை அழைப்பாளர்களை எடை போடுவதற்கு நம்ம தராசு கிடையாது. அதனால மார்க்க தீர்ப்பு குறித்து கேள்வி கேட்பவர்கள் உண்மையை அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள். தேவைக்கு மட்டும் என்ன செய்யுங்க, அந்த அழைப்பாளர்களையும் அறிஞர்களையும் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு உண்மையாலுமே சந்தேகம் இருந்தால் மட்டும் தொடர்பு கொள்ளுங்க. நிறைய பேருக்கு இப்படி ஒரு மனநோய், அடுத்த அழைப்பாளர்களை இந்த அழைப்பாளர்களை டேமேஜ் ஆக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்வாங்க, ஃபோன் பண்ணி அவர் பேசியிருக்காரு புதுசாக பார்த்தீங்களா, அவர் பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க எப்போ பார்த்தாலும் அவருடைய சொந்த கருத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அவர் எப்போ பார்த்தாலும் ஆய்வுங்கிற பேரில் அதே இதையும் சொல்கிறாருங்க என்று பிற அழைப்பாளர்களுடைய கண்ணியத்தை குலைக்கக்கூடிய விதத்திலேயோ குறைக்கக்கூடிய விதத்திலேயோ என்ன செய்யக்கூடாது நம்ம
வந்து தொலைத்தொடர்புகளை பயன்படுத்தக்கூடாது. இப்படி ஷேக் என்ன செய்யறாங்க, நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி தருகிறார்கள். அதே போன்று இன்னொரு விஷயம், இந்த வாய்ஸ் ரெக்கார்டர், அதே நம்ம கவனிக்கும். இன்னைக்கு அதுவும் ஒரு விதமான ஒரு மனநோய். எதிராளி இடத்திலே நீங்கள் பேசுகிறீர்கள், நீங்கள் பேசுவதை அவர் கேட்கிறார், சரியா? அவர் பேசுவதை நீங்கள் கேட்கிறீர்கள், அதை நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டரில், இன்றைக்கு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனாக நிறைய போன்களில் இருக்கிறது, அதை நீங்கள் பதிவு செய்கிறீர்கள் என்றால் அவருக்கு தெரியாமல் நீங்கள் பதிவு செய்தால் அது ஹியானத். ஹியானத் என்றால் என்ன? மோசடி. இன்றைக்கு சர்வசாதாரணமாக அது நடந்து கொண்டிருக்கிறது. இது ஷேக் அவர்கள் நிறைய பக்கங்கள் இந்த தலைப்பிலே எழுதியிருக்கிறாங்க. அல் ஹியானத்துல் முதாஃபாங்கிறாங்க. இது வந்து பகிரங்கமான பச்சை மோசடிங்கிறாங்க. மார்க்க தீர்ப்பே நீங்கள் கேட்டாலும், நல்லா புரிஞ்சுக்கங்க, மார்க்க தீர்ப்பே நீங்கள் கேட்டாலும், மார்க்கம் பற்றியே அவர் சொன்னாலும், இதை நான் ரெக்கார்டு செய்து கொள்ளலாமா என்றவரிடத்தில் கேட்டுதான் நீங்க ரெக்கார்ட் பண்ணணும். மார்க்கம் தானே ரெக்கார்ட் பண்ற, அது நீங்க முடிவு கொடுக்கல. ஏன்னா உங்க விஷயத்துக்கு உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் அவர் சுருக்கமான சில பதிலை சொல்லியிருப்பார், சரிதானா? அதுல மேலதிகமான நிறைய தகவல்கள் விடுபட்டு இருக்கும். நீங்க அதே விஷயத்தை எல்லாத்துக்கும் பரப்புனீங்கன்னு சொன்னா அந்த கேஸ் எல்லாத்துக்கும் வந்து என்னாவது ஒத்து வராது. அதனால் ஷேக் அவர்கள் நமக்கு அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை சொல்றாங்க. மார்க்க ரீதியான விஷயங்களாகவே இருந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க, அதாவது பேசுபவரிடத்திலே அனுமதி கேட்டுக்கொண்டுதான் என்ன செய்யணும், நீங்க பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு அந்த வித அந்த ஒரு வழிகாட்டுதல்களையும் நமக்கு தராங்க. அப்ப இன்னைக்கு சர்வசாதாரணமாக வாய்ஸ் ரெக்கார்டர் அப்படிங்கிற பேர்ல நம்ம வந்து செய்யக்கூடிய சேட்டைகளை எல்லாம் குறைச்சிக்கணும், சரிதானா? நிறைய பேர் இப்போ வீடியோ ரெக்கார்டிங், இப்படி எந்த விஷயமாக இருந்தால், நீங்கள் அவருடைய வீடியோ கால் ரெக்கார்டிங்காக இருந்தாலும் அல்லது ஆடியோ ரெக்கார்டிங்காக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் அவரிடத்திலே கேட்டுக்கொண்டு நம்ம என்ன செய்யணும், அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணுறதாக இருந்தால் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து இன்னொன்று, அல் ஹாத்திஃபுல் வஹ்மி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஹாத்திஃபுல் வஹ்மின்னா தெரியுதா? இது இப்போ யாரும் பெரும்பாலும் பண்ணுற மாதிரி தெரியல, ஆனால் இப்படியும் பண்ணுவாங்க. சபையில் இருக்கும்போது எப்பவுமே தன்னை பிஸியாக இருக்கிற மாதிரியே காட்டிக்கிறதுக்காக சில பேர் என்ன செய்வான், சும்மா நாத்துக்கு அவனுடைய போனை ரிங் அடிக்க வச்சுக்கிட்டே இருப்பான். சில பேர் அப்படியும் சில பேருக்கு மனநோய் இருக்கும். சபையில் பத்து பேர் உட்காந்துக்கிட்டு இருக்க இடத்துக்கு போயிட்டு இவர் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கும். உண்மையாலுமே அடிச்சுக்கிட்டு இருக்கு, பல பேர் அவளை தொடர்பு கொண்டுகிட்டு இருக்காங்கன்னா அது வேறு. ஆனால் சமூகத்தில் தன்னை பிரபல்யப்படுத்திக் கொள்வதற்காக, சமூக மக்கள் தன்னை ஒரு பெரிய ஆள் என்று கருத வேண்டும் என்பதற்காக யாராவது இப்படி வேண்டுமென்றே ஃபேக் கால்களை கிரியேட் செய்து அவன் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சொன்னால் அதுவும் தவறு. இந்த ஃபேக் கால் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தும். நீங்கள் ஒரு இடத்துல ஒருவரை தொடர்பு கொள்கிறீர்கள் என்றால் உங்களுடைய சுய அடையாளத்தை நீங்கள் மறைத்து கொண்டு வேறு ஏதேனும் ஒரு தவறான ஒரு விஷயங்களுக்காக அல்லது எதிராளியை வம்பிழுக்க வேண்டும் என்கிற விஷயத்திற்காக நீங்கள் வேறு விதமான மோசடிகளில் ஈடுபட்டாலும் அதுவும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள் என்கிற கருத்தில் ஷேக் நஞ்சிருக்கிறாங்க. நமக்கு அற்புதமான வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம ஆரம்பத்திலிருந்து இது இறுதி வரைக்கும் இந்த தொலைபேசியை பயன்படுத்தும் போது என்னென்ன மாதிரியான வழிகாட்டுதல்களை பயன்படுத்த பேண வேண்டுமோ அந்த வழிகாட்டுதல் அனைத்தையும் பேணணும். குறிப்பாக இந்த டெலிஃபோன் என்பது நம்முடைய ஒரு பெருமையின் ஒரு அடையாளமாகவோ அல்லது இடத்தில் ஒரு விலை உயர்ந்த ஒரு போன் இருக்கிறது என்கிற அகங்காரத்தின் அடையாளமாகவோ அது இருக்கக்கூடாது. ஒரு பந்தா செய்வதனுடைய படாட்டோபத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாக இந்த கருவிகள் மாறிவிட்டது. அதிலும் ஒரு கருவி போதாது என்பதற்கு இன்றைக்கு வெளிநாட்டிலே இருக்கிற பல பேரும் இரண்டு இரண்டு கருவிகளோடு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு வாட்ஸ்அப்பு பத்தாது, ரெண்டு வாட்ஸ்அப் இன்றைக்கு தேவைங்கிற அளவுக்கு நம்ம வந்து நிர்பந்தங்கள் வந்துருச்சுங்கிறதுனால இன்றைக்கு இந்த தொலைத்தொடர்பு கருவிகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இன்றியமையாத ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அது எந்த விதத்திலும் என்ன செய்யக்கூடாது, மார்க்கத்தினுடைய வரம்புகள் இருந்து நம்மை தூரப்படுத்தி விடக்கூடாது. இன்ஷா அல்லா இனி ஒரு சந்தர்ப்பத்தில் சமூக வலைத்தள பயன்பாட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். எனக்கு ஆக்சுவலாக அதை பற்றி தான் பேசியிருக்கணும், இருந்தாலும் இதை பேசிட்டு நம்ம அதுக்குள்ளே போகிறது தான் பொருத்தமாக இருக்கும். இன்ஷா அல்லா அல்லா நாடினால் அடுத்த முறை சந்திக்கிற போது இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் போன்ற சமூக வலைத்தள பயன்பாடு, இணையதள பயன்பாட்டில் பேண வேண்டிய இஸ்லாமிய மரபுகள் ஒழுக்கங்கள் குறித்து இன்ஷா அல்லா விரிவாக பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லா சுபஹானஹு வ தஆலா எதை நாம் சொல்லுகிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.